minus 1 divided by 216, the whole power வந்து பாத்தீங்க அப்படின்னா minus 2 by 3. Right. So, இப்ப ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம வந்து 1 by 2, 1 by 3 தனியாவும் minus 2 தனியாவும் ஸ்பிட் அப் பண்ணலாம். So, அதுக்கு முன்னாடி உள்ள இருக்க நம்பர் ஒரு பெரிய நம்பரா இருக்கனால அந்த ஒரு நம்பரை நான் வெளியே எடுக்க ட்ரை பண்றேன். அதாவது minus 1 by 6, the whole cube அப்படின்னு இதை எழுதலாமா? ரைட், நான் 1/216 மட்டும் தான் இங்க எழுதியிருக்கேன். 1/216 மைனஸ் 1/6 த ஹோல் கியூப். இந்த ஹோல் கியூப் உள்ள கொடுக்கும் பொழுது 1 கியூப் 1 தான், கீழே 6 கியூப் அப்படிங்கிறது 216 இருக்கும். ரைட், த ஹோல் பவர்ல என்ன இருக்கு அப்படின்னா மைனஸ் 2/3. ரைட், இது எதுக்காக எழுதியிருக்கோம் அப்படின்னா இப்ப மல்டிபிள் பண்ணும் பொழுது இந்த 3யும் கேன்சல், பவருக்கு மேல பவர் இருந்தா மல்டிபிள் பண்ணுவோமா? அப்போ 3 × −2/3 டிவைட் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 3யும் 3யும் கேன்சல். இப்போ மைனஸ் 1/6 த ஹோல் பவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மைனஸ் 2 அப்படின்னு இருக்கு. ரைட், சோ நம்ம கிளாஸஸ்ல கூட இந்த மாதிரி பேசியிருப்போம், ஞாபகம் இருக்கான்னு பாருங்க. மைனஸ் அப்படிங்கிறது பவர்ல எப்பயுமே வரக்கூடாது, ஒருவேளை வந்துச்சுன்னா அதை நீங்க பாசிட்டிவா மாத்திக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். அப்ப மைனஸ் 2 அப்படின்னு வந்ததை எப்படி பாசிட்டிவா மாத்தலாம் அப்படின்னா கீழே இருக்கிற பேஸ ரெசிப்ரோக்கல் தலைகீழ மாத்தப்போம். ரைட், இந்த மைனஸ் அப்படியே தான் இருக்கும். 1/6 அப்படிங்கிறத 6 எழுதிட்டோம் அப்படின்னா உள் மேல இருக்க பவர் பிளஸ் ஆ மாறிடும். எல்லாருக்கும் புரியுதா அப்படிங்கறது பாருங்க, இன்னொரு முறை சொல்றேன். ரைட், இந்த 1/6 அப்படிங்கிறத 6 நான் மாத்திட்டேன் அப்படின்னா மேல இருக்க மைனஸ் 2 அப்படிங்கிறது பிளஸ் 2 மாறிடும். எப்பயுமே மைனஸ்ல வந்துச்சுன்னா அதை பாசிட்டிவா மாத்த ட்ரை பண்ணுங்க. எப்படி மாத்துறீங்க அப்படின்னா உள்ள இருக்கிறது ரெசிப்ரோக்கல் இருக்கு, ஒருவேளை 6 இருக்கு இதை மைனஸா மாத்தணும் அப்படின்னா 1/6 எழுதுங்க, அவ்வளவுதான் விஷயம். ரைட், இப்போ மைனஸ் 6 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. இதை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் 6யும் மைனஸ் 6யும் பெருக்கணும் அப்படின்னா பிளஸ் 36ங்கிறது ஆன்சர். ஸோ இதனுடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் 36 இருக்கு, கேர்ஃபுல்லாக பண்ணணும். இதில் பெரிய கால்குலேஷன் எதுவுமே கிடையாது, உங்கள் கணக்கு பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியும். சிம்பிளான விஷயம், ப்ராப்பராக நம்ம அப்ளை பண்ணணும், இவ்வளோதான் விஷயம். சரிங்களா? ரைட், ஸோ இன்னொரு டவுட் யாருக்காவது வந்திருக்கும். நான் ஆக்சுவலாக இந்த ஒரு கொஷின்ல இது அப்ளை ஆகுது, பின்னாடி கூட நான் ஒரு கேள்வியாக அதை நான் கொடுத்துருக்கேன். ரைட், இந்த இடத்துல இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தலைகீழி ஆகும்பொழுது இந்த சைன் எல்லாம் மாறாது, இந்த சைன் மாறாது, பவர் தான் மாறும். பவர்ல இருக்கிற சைன் தான் மாறுமே தவிர முன்னாடி இருக்கிற மைனஸ் வந்து தலைகீழியாக எழுதும்போது பிளஸ் எல்லாம் மாறாது. சரிங்களா? இந்த ஒரு டவுட் எல்லாருக்கும் கண்டிப்பாக வந்திருக்கும், அதனால இப்போ நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ அந்த மைனஸ் அப்படியே தான் இருக்கு, 6 1/6 தான் 6 மாறி இருக்குது.